வணக்கம், நான் ஏமி. பொது காப்பாளர் அலுவலக ஆன்லைன் சிஸ்டம் அல்லது ஆப்கோ அலுவலகத்தில் உங்கள் துணை அறிக்கையை எவ்வாறு மின்தாக்கல் செய்வது என்பது குறித்து உங்களுக்கு வழிகாட்ட இங்கே வந்திருக்கிறேன். மனநல ஆற்றலை இழந்த ஒருவருக்கு நீங்கள் துணையாக நியமிக்கப்பட்டுள்ளீர்கள். அவரை பி என்று அழைப்போம். ஆப்கோ எளிமையானது, பாதுகாப்பானது மற்றும் வசதியானது. அறிக்கையிடல் காலக்கெடுவை தவறவிட்டது குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேலும் பியின் சார்பாக நீங்கள் பெற்ற மற்றும் செலவழித்த பணத்தை கண்காணிக்க முடியும். தொடங்குவதற்கு முன் இவற்றை தயார் செய்வோம். இணைய இணைப்புள்ள கணினி அல்லது மடிகணினி மற்றும் உங்கள் கைபேசி. ஒரு சிங் பாஸ் கணக்கு. தேசிய மின்னலக்க அடையாளத்துடன் கூடிய சிங் பாஸ் பயன்பாடு உங்கள் கைபேசியில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். பியின் தனிப்பட்ட விவரங்கள். டெஸ்க்டாப் அல்லது தம் டிரைவில் சேமிக்கப்பட்ட ஆவணங்களின் மென்னகல். இப்போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். துணைவராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிய நீதிமன்ற உத்தரவை படித்து புரிந்து கொள்ளுங்கள். பதிவுகளை சரியாக பராமரித்து முடிவெடுப்பதற்கான காரணங்களை ஆவணப்படுத்தவும். பியின் சிறந்த நலன்களை அடிப்படையாக கொண்ட முடிவுகளின் எடுத்துக்காட்டுகளுக்கு நடைமுறை கோட்பாடுகளை பார்க்கவும். உங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் தொடர்பான விஷயங்களை மட்டுமே நீங்கள் தெரிவிக்க வேண்டும். உங்கள் சிங்பாஸுடன் ஆப்கோவில் உள்நுழையவும். அல்லது நீங்கள் ஆப்கோவில் உள்நுழையலாம். உள்நுழைய சிங்பாஸ் செயலி மூலம் QR குறியீட்டை ஸ்கேன் செய்தல் அல்லது உங்கள் சிங்பாஸ் அடையாளம் மற்றும் கடவுச்சொல்லுடன் சிங்பாஸ் இணைய முகப்பு மூலம் உள்நுழையவும். நீங்கள் ஆப்கோ கண்ணோட்டத்தை வரவேற்பு பக்கத்தில் பார்ப்பீர்கள். ஒரு துணைவராக நீங்கள் டேஷ்போர்டில் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிக்கையை தாக்கல் செய்யும் நபராகிய பியின் பெயரை அதில் காணலாம். விவரங்களை பார்க்க நீதிமன்ற உத்தரவு எண்ணை கிளிக் செய்யவும் அல்லது தாக்கலை தொடங்க அறிக்கைக்கு செல்க என்ற பொத்தானை அழுத்தவும். ஒரு நல்ல குறிப்பு உங்களுக்காக. உங்கள் அறிக்கையில் பணிபுரியும் போது அதை வரைவாக சேமிக்கவும். முதல் முறையாக துணைவராக இருப்பதற்கு உங்கள் ஆப்கோ அறிவிப்பு பெட்டியில் சென்று ஆரம்ப நிலை அறிக்கை அல்லது ESR-ஐ தொடங்கவும். கொடுக்கப்பட்ட காலக்கெடுவிலிருந்து 14 நாட்களுக்குள் பியின் தனிப்பட்ட நலன் மற்றும் சொத்து மற்றும் விவகாரங்களை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். துணைவரின் அறிக்கையில் 6 பிரிவுகள் உள்ளன. 1 முதல் 6 வரையிலான ஒவ்வொரு பகுதியும் கிளிக் செய்து தொடங்கவும். உத்தரவில் நீதிமன்றம் உங்களுக்கு வழங்கிய அதிகாரங்களை பற்றி மட்டுமே அறிக்கை அளிக்கவும். எடுத்துக்காட்டாக தனிநபர் நலன் மற்றும் அல்லது சொத்து மேலும் விவகாரங்கள். புரியாதது போல் இருக்கிறதா? பயனுள்ள வழிகாட்டிகள் மற்றும் காணொளிகளை கண்டறிய வழி செலுத்தல் பட்டியில் உள்ள வள ஆதாரம் தாவலை பார்க்கவும். ஒரு துணைவராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் பகுதியை முடிக்கும் வரை வாசித்து வலது அம்புக்குறியை கிளிக் செய்யவும். படித்து முடித்ததும் தொடர அறிக்கை மேலோட்டத்திற்கு திரும்பு பக்கத்தை கிளிக் செய்யவும்.